நமிதா கடந்த 2003 ஆண்டில் எங்கலனா படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். 13 ஆண்டுகளில் அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குஜராத்தி, ஆங்கிலம் என 6 மொழிகளில் 45 படங்கள் வரை நடித்துள்ளார். இந்த 45 படங்களிலுமே கவர்ச்சி நாயகியாகவே வந்து போன அவர் முதல் முறையாக பொட்டு என்ற திகில் படத்தில் அகோரியாக நடிக்கின்றார். இதில் பரத் கதாநாயகனாக நடிக்கின்றார். இது பற்றி அவர் கூறுகையில், கடந்த 13 வருடங்களாக என்னை ரசிகர்கள் கவர்ச்சியாக பார்த்துவிட்டனர். தினமும் பிரியாணி சாப்பிட்டால் சளிப்பு ஏற்பட்டு சாம்பார் சாதம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வரும் அல்லவா? அது மாதிரி ஒரு மாறுதலுக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் வந்துள்ளது. அதை போட்டு படத்திலிருந்து தொடங்குகின்றேன். இந்த படத்திற்காக நான் கருப்பு நிறத்துக்கு மாறுகின்றேன். இதற்காக துபாய் சென்று மேக்கப் மூலம் உடல் நிறம் மாற்றம் செய்து கொள்கின்றேன். 3 மாதங்கள் வரை என் தோலின் நிறம் கருப்பாகவே இருக்கும். அதன் பிறகு பழைய நிறம் வந்துவிடும். படத்தில் நான் அடிக்கடி சுருட்டு பிடிப்பது போல் காட்சிகள் வருகின்றது. அதற்கு தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. நான் தினமும் ட்விட்டர் மூலம் ரசிகர்களுடன் கலந்துரையாடுகிறேன். நிறைய பேர் என்னை காதலிப்பதாக கூறுகின்றனர். அவர்களின் காதலே போதும், கல்யாணம் எனக்கு தேவையில்லை என்று கருதுகிறேன். வாழ்நாள் முழுவதும் நடிகையாக இருக்கவே ஆசைப்படுகின்றேன். அதற்காகவே 96 கிலோ எடையில் மிக குண்டாக இருந்த நான் கஷ்டப்பட்டு 73 கிலோவாக குறைந்தேன். இன்னும் 8 கிலோ எடை குறைக்க இருக்கின்றேன். இயல்பாகவே நான் துணிச்சல் மிகுந்த பெண். பேய்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பேய் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் என்று கூறியுள்ளார் நமிதா.